இன்னைக்கு வந்து அல்வி சனி பெயர்ச்சி பத்தி பேச போறேன். இப்போ ஒவ்வொரு வருஷமும் குரு பெயர்ச்சி நடக்குது, அப்புறம் 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை சனி பெயர்ச்சி நடக்குது. இதெல்லாம் நீங்க கேட்டுட்டேதான் இருப்பீங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சனி பெயர்ச்சி ஆமே அப்படின்னு சொல்லுவாங்க. இது கேட்டுருக்கீங்களா? எனக்கு சனி பெயர்ச்சி நோட பீப்புள் சேவர் இதுக்கு நீங்க யாரும் சொன்னதே இல்லையா? எனக்கு சனி பெயர்ச்சி சொல்லியிருக்கேன் ஆல் த பீப்புள் சேவர். இது எப்படின்னா, எனக்கு வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி ஆகிட்டாருன்னு சொல்கிற மாதிரி சனி பெயர்ச்சி வந்து வானத்தில் நடக்கிற ஒரு ஈவெண்ட், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு உங்களுக்குன்னு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. சனி வந்து இப்போ இங்கே இருக்காரு. இந்த கட்டத்துக்கு ஒரு பேர் இருக்குது, இந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, காஸ்மோபாலிட்டன் கிளப் இல்லாட்டி நந்தனம் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வானம் வந்து இந்த கிரகங்கள் போகிற ரூட் இது தான், இந்த ரூட்லேயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கும், எல்லா இடத்துலையும் அங்கேங்கெல்லாம் போகாது. இந்த ஏரியாவுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க, இது பேர் வந்து மேஷம். நீங்களாம் ஃப்ரெண்ட்ல வந்து உட்காருங்க. நீங்க ஓகே, யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்களாம் ஃப்ரெண்ட்ல வந்துடுங்க. இதுக்கு அடுத்தது ரிஷபம். உங்க ஹாரோஸ்கோப்ல சந்திரன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். சந்திரன் எங்க இருந்தா நீங்க மேஷராசி, தெரியுங்களா? இதுக்குள்ள மூணு ஏரியா இருக்கு, இதுக்குள்ளே டிஸ்ட்ரிக்டா பிரிச்சிருக்காங்க. இப்ப இது தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இது டிஸ்ட்ரிக்ட் என்ன, இந்த இடத்துல ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, இங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட். அந்த மாதிரி இந்த சின்ன போர்ஷன் வந்து ஒரு 13 டிகிரி 20 நிமிஷம் அஸ்வினின்னு பேர். இங்கே வந்துட்டிங்கன்னா பரணி, இங்கே கிருத்திகா. ஆக்சுவலாக இந்த டிஸ்டன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஒரு எஃபெக்ட் இருக்கும். எல்லாருக்கும் பெயர்ச்சி ஒரே மாதிரி ரிசல்ட் கொடுக்காது. இங்கே யார் முதல்ல இருக்காங்களோ அவங்களுக்கு முதல்ல சனி பெயர்ச்சி ரிசல்ட் வரும். இன்ஃபேக்ட் பெயர்ச்சிக்கு முன்னாடியே ரிசல்ட் ஸ்டார்ட் ஆகிடும். இங்கே இருக்கிறவங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த நீங்கள் நியூஸ் பேப்பர்லேயோ பேப்பர்லையோ டிவியில் பார்க்குற டேட் வந்து டேலி ஆகிடும். இங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தாமதமாக ஆரம்பிக்கும், முடியறதும் லேட்டாக முடியும். ஒரு கவுண்டர் ஓப்பன் பண்ணுற மாதிரி நீங்கள் எத்தனாவது பொசிஷனில் க்யூவில் இருக்கீங்கன்னு அது அந்த மாதிரி மாறிடும். கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க, கவுண்டர் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு சத்தம் போட்டுகிட்டே இருப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்தில் இப்போ சொல்கிறாங்க, திருக்கணித்தது இப்போ சொல்கிறாங்க, அந்த கோயில் இப்படி சொல்கிறாங்க. அந்த சண்டேல பார்ட்டிசிபேட்டே பண்ண வேண்டாம், ஏன்னா இட் வில் நெவர் கிவ் அந்த சேம் டேட்லலாம் ரிசல்ட் கொடுக்காது. அந்த சின்ன சின்ன 1 டிகிரி மினிட் செகண்ட்ஸுக்கு அந்த கியூ சிஸ்டமில் எல்லாருக்கும் வேறு வேறு டைமில் தான் கொடுக்கும், எக்ஸாக்டாக கொடுக்காது. ஸோ இப்போ சப்போஸ் கவுண்டர் வந்து 7:30 மணிக்கு திறக்கிறாங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் உடனே கிடச்சிருமாண்ணா, நீங்கள் 10வது இடத்துல இருப்பீங்க, லேட்டாக கிடைக்கும். ஸோ இது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ உங்கள் ஜாதகத்தில் சந்திரன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதுதான் உங்கள் ராசி, இந்த ராசி பேர் தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது குரு எந்த கட்டத்தில் இருக்கார், தனுசில் இருக்கார். சனி சனியும் ஆக்சுவலாக இங்கே தான் இருக்கார். இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற காலம், இப்போ இன்றைக்கி 18 டிசம்பர் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே தான் சனி இருக்குது. சனி பெயர்ச்சி அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்னா, இங்கே 2 வருஷமாக இருந்தார். இதுக்குள்ளேயே கண்டினியூஸாக ஃபார்வர்ட் போக மாட்டார், கொஞ்சம் அப்படியே ஃபார்வர்ட் போவார். அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 மாதம் ரிவர்ஸில் வந்து திருப்பி ஃபார்வர்ட் போவார். அந்த ரிவர்ஸில் வரும்போது வக்ரம், அப்புறம் திரும்பி ஃபார்வர்ட் போவார். இது எதுவுமே ரியாலிட்டியில் நடக்கிறது இல்லை. அஸ்ட்ரானமி தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும், எந்த கிரகமும் பேக்வர்ட்ஸ் போகாது. நம்ம கண் பார்வைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு இப்போ அஸ்ட்ராலஜி எதிர்த்து பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்க, பாவம் இந்த அஸ்ட்ராலஜி அவங்களுக்கு இது கூட தெரியாது, கிரகங்கள்லாம் பின்னாடியே பேக்வர்ட்ஸ் போகாதுன்னு. இப்போ இரவா பகலா, இரவு கன்ஃபார்ம் தான். அமெரிக்காவில் இருக்கிறவங்களுக்கு அப்போ எது உண்மை, ஒத்துப்பாங்களா ஆப்போசிட் வியூ உண்மைன்னு? என்ன சொல்லுவாங்க, அவனுக்கு அது எனக்கு இது, இது வந்து ரிலேட்டிவ் டு மீ. ஸோ எனக்கு நான் பார்க்கும்போது இந்த கிரகம் பேக்வேர்ட்ஸ் போகுது, அவ்வளோதான், அதுதான் எனக்கு வேணும். ஓகே, ஸோ இந்த பேக்வேர்ட்ஸ் ஃபார்வர்ட் போகிறதெல்லாம் நாங்கள் வந்து சீரியஸாகவே எடுத்துப்போம். அது வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது பேர்ச்சி இந்த வீடியோவில், நம்ம அதை பற்றி பேச போகிறது இல்லை. பட் இப்படி பேக்வேர்ட்ஸ்லாம் போய் அந்த டைம்லாம் முடிஞ்சு இப்போ ஃபார்வர்ட் போய் January 24 இந்த கட்டத்துக்கு வந்துடுவார் 2020. இங்கே வந்த பிறகு 2.5 வருஷம் இங்கே இருப்பார், ஒரு ரஃபாக அப்ராக்சிமேட். ஏன்னா ஒரு இடத்துலேருந்து எக்ஸாக்ட் இந்த இடத்துலேருந்து திரும்பவும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு 30 வருஷம் எடுக்கும். 30 வருஷம்னா அது 12 கட்டத்துக்கு பிரிக்கணும். அப்போ ஒரு வருஷத்தில் ஒரு பெயர்ச்சிக்கு 2.5 வருஷம் எடுக்கும், 2.5 வருஷம் எடுக்கும், 2.5 இப்போ 7.5 சனின்றது என்னன்னா 2.5 வருஷம், ஒரு 2.5 வருஷம், ஒரு 2.5 வருஷம், இந்த மூணுமே சேர்த்தா 7.5 வருஷம். இப்போ 7 சப்ஜெக்ட் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி 7 சப்ஜெக்ட் எழுதணும், மேத்ஸ் எழுதணும், ஃபிசிக்ஸ் எழுதணும், கெமிஸ்ட்ரி எழுதணும், விடாது எக்ஸாம். இதுக்கப்புறம் அது, அதுக்கப்புறம் அது, அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச உடனே
ஏழரை சனி முடிஞ்சு அடுத்த கட்டம் எங்கே வரும்னா மூணாவது வீட்டில் விசேஷம். ஏழரை சனி முடிஞ்சோடனே எல்லாருக்கும் ஒரு இப்போ வண்டியில் வெயிட்டை போட்டுட்டு சைக்கிள் மெரிக்கிறவங்களுக்கு திடீர்னு வெயிட்டை தூக்கி இறக்கி வச்ச மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்சுவலாக நீங்களே இதெல்லாம் புரிஞ்சுக்கலாம். இதுக்காக நீங்கள் ஒரு அஸ்ட்ராலஜருக்காக வெயிட் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. கவுண்ட் பண்ணணும் அவ்வளோதானே. அப்போ எங்கெல்லாம் குரு எங்கெல்லாம் சனி நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னா 3, 6, 11. அதனால தான் சனி பகவானை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்க. இருக்கிறது 12 கட்டத்தில் 3 ஆட்களுக்கு தான். இப்போ இந்த குரூப்லேயே 12 ராத்தி இருக்காங்கன்னா அதில் 3 பேருக்கு தான் எந்த டைம்லையுமே ஃபேவரபிள். பாக்கி இருக்கிறவங்களுக்கெல்லாம் அன்ஃபேவரபிள்லேருந்து ஒரு ரேஞ்ச் ஒரு கஷ்டம் அப்படி போகும். இதோட முக்கியமான விஷயம் என்னென்னா டிரான்சிட்னு எடுத்துட்டிங்கன்னா அது என்ன காட்டுதுன்னா லாஸ்ட் டைம் நீங்களாம் நல்லா இருந்தீங்க, இந்த தடவை நான் நல்லா இருக்கிறேன், எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் அதை குற்றமாக சொல்லலாம். கடவுள் என்ன சொல்கிறாங்க, சரி இந்த தடவை உங்களுக்கு அடுத்த தடவை இன்னொருத்தருக்கு லெட்ஸ் டேக் டேர்ன்ஸ் அப்படின்றது சைக்கிள். லாஸ்ட் இயர் அவர் பிரசிடென்ட்டு, இந்த வருஷம் இவர் பிரசிடென்ட்டு, அடுத்த வருஷம் இவர் ஆயிடுறேன்றார். ஒரு மாறக்கூடிய விஷயம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும். எது ரொம்ப சீரியஸ்னா உங்கள் ஜாதகம் இருக்கு பாருங்கள், பிரத்யேகமாக யூனிக்காக இருக்கும் உங்கள் ஜாதகம். இந்த ரூம் மட்டும் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலையும் இருக்காது, இந்தியாவிலையும் இருக்காது. உங்கள் கூட ஒரு ரெட்டை குழந்தை பிறந்தால் அந்த ரெட்டை குழந்தைக்கே நிறைய வித்தியாசங்கள் இருக்கும், ஆனால் ராசி சேமாக இருக்கும். ஸோ இந்த ராசி ப்ரெடிக்ஷனுக்கெல்லாம் இங்கிலீஷில் நாங்கள் சொல்லுவோம் டேக் இட் த பிஞ்ச் ஆஃப் சால்ட்டுன்னு. பெருசாக ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. எங்கே சீரியஸாக எடுத்துக்கலான்னா ஏழரை சனிக்கு மட்டும் சீரியஸாக எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். ஏன் ஏழரை சனி சீரியஸ் எடுத்துக்கணும்னா அந்த காலத்துலேருந்தே சொல்லிட்டு இருக்காங்க, ஸ்ரீராமர் ஒழுங்காக இருந்தார் வீட்டில் அரண்மனையில், திடீர்னு ஏழரை சனி வந்தவுடனே அவர் வெளில போயிட்டார். அப்படியே நீங்கள் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லா மன்னர்கள் கதையிலெல்லாம் ஏழரை சனியோட எஃபெக்ட் தெரியும். வேற ஏதாவது தமிழ்நாட்டு மன்னர் கதை தெரியுமா உங்களுக்கு? 7 வருஷம் 7.5 வருஷம் கொடுமையான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அப்படின்னு. யாரெல்லாம் திருநள்ளாறு போயிருக்கீங்க அங்கே பெயிண்டிங்லேயே அந்த கதை இருக்குமே, அதனால் மன்னன் அது கரெக்டாக அந்த 7.5 முடியும் போது திருப்பி அரண்மனைக்கே வந்துடுவார். ஸோ அது 7.5 சனிக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதை விட முக்கியமாக 7.5 சனிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும், கொஞ்சம் ஃபெலோஷிப் எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும், ஆகாரங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அது ஒன்று. இது எதுனாலன்னா 7.5 சனிக்கு நம்ம ஒரு எக்ஸாம் நேரம்னு நினச்சிங்களேன். இப்போ 7.5 நல்லதாக கேட்டதான்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? வேற கெஸ் பண்ணுங்களேன், ட்ரை ஆன்சரிங். நல்லது எத்தனை பேர் கை தூக்குங்க? பா எல்லாம் பாசிட்டிவ் பீப்புள். இதே மாதிரி நான் ஒரு ஸ்கூலில் போயிட்டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து எக்ஸாம் நல்லதாக கேட்டதான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஏன்னா அன்னைக்கு தான் அவன் வித்தியாசப்படுத்தி காட்ட போகிறான். மற்றவங்களாம் பாருங்கள் ஃபெயில் ஆகிறாங்க, நான் மட்டும் பாருங்கள் கிளாஸ் ஃபஸ்ட் வரப்போகிறேன். 7.5 வந்து ஆக்சுவலாக எக்ஸாம் டைம் தான். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு யூஸ்வலாக 7.5 சனி ஒன்றும் பண்ணாது. என்கிட்ட ஒரு ஜாதகம் பார்க்க ஒருத்தர் வந்தார் 2011. அவர் வரும்போது 2011 கிடையாது, 2014 ஆயிடுச்சு. அப்போ வந்து சனி பெயர்ச்சி இந்த கட்டத்தில் இருந்தது. இங்கேருந்து இங்கே வந்து எங்கிட்ட வந்தார். நான் வந்து உட்காந்து கொஞ்ச நேரத்திலே சொன்னேன், உனக்கு 2 வருஷமாக 7.5 சனி நடக்குது. ஆ தெரியும் சார் எனக்கே அப்படின்னாரு. ஏன்னா சனி எப்போ இந்த கட்டத்துக்கு இப்படி வந்த உடனே அவர் ஆஃபீஸில் வந்து கூப்பிட்டு உள்ள ரூமில் கூப்பிட்டு யூஆர் ஃபயர்ட் அப்படின்ட்டாங்க. இது அஸ்ட்ராலஜர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, அவர் வீட்டாண்ட ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார், அவர் சொன்னாராம் உனக்கு 7.5 சனி வந்தோடனே நீ விளங்காமல் போயிடுவார். அதே நேரம் இந்த நிகழ்ச்சியும் நடந்தது. அப்போ இது எதுவும் ஒப்பிட்டு பார்த்து வரேன்னு நினச்சிருக்காருன்னா அஸ்ட்ராலஜர் சொன்ன மாதிரியே இனிமேட்டு எதுவுமே விளங்காதுன்னு சொல்லி அவர் வந்து ஜாப் அப்ளிகேஷனே போடலை. எந்த ஜாப் அப்ளிகேஷன் போடாமல் வீட்லேயே உட்காந்துட்டார். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பாரோ பண்ணியிருக்காரு காசை. காசை பாரோ பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ட்ரபிள் கொடுக்கும்போது ஒரு ப்ரைவேட் ஃபினான்ஷியரை போய் தேடியிருக்கார். அவர் ப்ரைவேட் ஃபினான்ஷியர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வட்டியாக போடுவாங்க, ஜாஸ்தி போட்டாங்க. 2.5 வருஷமாக ஒரே ப்ராப்ளம் சார், ஒரே கடன். அதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தேன், ஜாதகம் பார்த்தேன், தசா புக்தி பார்த்தேன், எல்லாம் பார்த்து முடிச்சு புக்கை மூடிட்டேன். புக்கை மூடிட்டு கன்சல்டேஷன்ஸ் ஓவர் அப்படின்னேன். அதுக்கப்புறம் கேட்டேன் எப்படிங்க 2 வருஷம் வேலை இல்லாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இவ்வளோ நேரம் நீங்கள் தானே பார்த்து எல்லாம் சொன்னீங்கன்னு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அஸ்ட்ராலஜி வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது. 7.5 சனியில் வந்து கஷ்டப்படணுன்ற மட்டும்தான் ட்ரூத்து. இப்போ வேலை ஹாலிடே நல்லதா கெட்டதா? ஹாலிடே நல்லதாக கெட்டதா? எத்தனை பேர் கெட்டதுன்னு சொல்கிறீங்க? ஹாலிடே நிச்சயமாக நல்லது தான் இல்லையா? ஹாலிடே இஸ் குட். 2.5 இயர்ஸ் ஹாலிடே எப்படி இருக்கும்? பேட். அதுக்கு மட்டும் அப்படி மாற்றி சொல்கிறீங்க. அப்போ
ஏழரை சனி கஷ்டப்படணும், எக்ஸாம் டைம் நல்லா படிக்கணும், கிரிக்கெட் விளையாடக்கூடாது. அப்படி இருக்கிற டைம்ல நீங்க ஜாப் அப்ளிகேஷனே போடாம இன்டர்வியூ போனா அலட்சியப்படுத்தி அவன் ஏதோ ஒரு சம்பளம் ஆஃபர் பண்றான், அதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே 40,000 வாங்கிட்டு இருந்தேன், நீ 25,000 ஆஃபர் பண்ற, வரமாட்டேன். இப்படி சொல்லி 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 ஜாப் வாஸ் ஜாப்லெஸ் ஃபார் ஒரு 2.5 வருஷம். நான் சொன்ன எந்த வேலை கிடைச்சாலும் போயிடு, இப்படிதான் கஷ்டப்படுத்தும், இப்படிதான் அரண்மனையில் வாழ்ந்தவங்கலாம் கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்தாங்க. நம்மளை அது தாழ்த்திரும், நம்மளுக்கு கஷ்டப்படுத்தி நம்ம வந்து வேலை செய்ய வைக்கும், அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் பண்ணாது. அப்போ 8 மணி நேரம் வேலை செய்கிறவங்க, நான் சொல்லுவேன் 7:30 நடக்கும்போது மட்டும் இனி ஒரு பார்ட் டைம் ஜாப் எங்கேயாவது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்பேன். ஸோ வாட்டு லாஜிக் என்னன்னா, அந்த பீரியட் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம மாறிடணும். அந்த பீரியட் வந்து எக்ஸாம் டைம்னா நம்ம லைஃப் ஸ்டைல் மாற்றிக்கணும். ஸோ 7:30 இப்போ நான் சொல்ல போகிறேன், 3 ராசிக்கு தான் அது எப்போவுமே. இவங்கெல்லாம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஹார்டர், ஹார்டஸ்ட் ஒர்க், ஜாஸ்தி ஒர்க் பண்ணணும். அது ஒரு மெத்தட். இன்னொன்று வந்து சோஷியல் சர்வீஸில் நிறைய இறங்கணும், இப்போ ரோட்டரி கிளப்பு இந்த மாதிரி. ஸோ சோஷியல் சர்வீஸில் நிறைய இறங்கி நிறைய வேலை செஞ்சால் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா சனி பகவான் எப்படி பிக்சரைஸ் பண்ணியிருக்காங்க, அவர் வந்து நொண்டிகிட்டு இருக்கார் அப்படின்னு. இதெல்லாம் ஒரு பிக்சரைசேஷன் தான். அப்படி அப்படின்னா அந்த தெய்வம் நொண்டிகிட்டு இருக்குன்னு அர்த்தம் இல்லை. அவருக்கு பின்னாடி காகம் இருக்கும், அப்படின்னா அவர் காகம் மேலே உட்காந்துட்டு பறந்துட்டு இருக்காருன்னு அர்த்தம் கிடையாது, சும்மா ஒரு பிக்சரைசேஷன். இப்போ இந்தியா பாரத் மாதா அப்படின்னு ஒரு லேடியை பின்னாடி வச்சுருப்பாங்க, அப்படின்னா அது லேடியா, அது மதர்லேண்ட் சொல்கிறாங்க, ஃபாதர்லேண்ட் இருக்கக்கூடாதா, சும்மா ஒரு பிக்சரைசேஷன். என்னன்னா ரிமைண்டர், நீங்கள் காக்கா வந்து எப்பவுமே அதுக்கு சாப்பாடு போடணும் அப்படின்றது. யாராவது ரோட்டில் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கைண்டாக இருங்க, காசு கொடுக்கணும்னா பரவாயில்ல, திட்டாதீங்க. கீழே இருக்கிறவங்கள திட்டாதீங்க, சொசைட்டியில் கீழே இருக்கிறவங்க. கீழேன்னா சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே கடைசியில் வரும். எதெல்லாம் கடைசியில் வருதோ அதுக்கிட்ட ஜாகிரதையாக பழகுங்க, கடைசியில் என்ன வரும் அப்படின்னு. கடைசியில் வந்து லோஸ்ட் ஸ்டேட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. அதே மாதிரி சனிக்கு வந்து கெட்ட வார்த்தையே பிடிக்காது, பேட் வேர்ட்ஸ், ஃபவுல் வேர்ட்ஸ். ஸோ இந்த ஃபவுல் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண அப்போ தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆர் ஈவன் இன் ஹோல் ஆஃப் இந்தியா, சாட்டன் ஒர்க் த்ரூ இட்ஸ் டங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட டங் மூலமாக அவசரப்பட்டு ஏதோ ஒன்று சொல்லிடுறது, அது வழியாக நடக்கும் அது. ஸோ பேட் வேர்ட்ஸ், அதுலேயும் பி அண்ட் எஃப், பா சவுண்ட் ஃபா சவுண்ட் வேர்ட் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, சனின்னு சொன்னால் பி அண்ட் எஃப், இந்த சவுண்டு மட்டும் ஜாகிரதையாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்களே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இதில் எத்தனை கெட்ட வார்த்தை இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கலாம் அப்புறம். ஓகே, ஒரு நல்ல பாடகன் கூட, ஒரு ஆக்டர் கூட இதில் ஏதோ ஒரு லெட்டர் யூஸ் பண்ணி ஒரு நல்ல பாட்டு ஒன்று கம்போஸ் பண்ணார். இதே இது இது விஷயமாகவே நீங்கள் பரிகாரத்தை பண்ணலாம், ஃபிசிக்கலி சேலஞ்ச். ஒரு உதாரணத்துக்கு, ஸோ அதில் சவுண்டு பாருங்கள், ஃபா சவுண்டு வந்து ப்ரேயர், பிரார்த்தனா, பிஆர்ஏ, எஃப்ஆர்ஏ, ஃபெய்த், ப்ராவிடன்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இதெல்லாம் நீ நம்பலாம். சனிக்கிழமை எப்பவுமே ஒரு டிஃப்ரென்ஸ் பண்ணணும் லைஃப்பில், 7:30 நடக்கிறவங்களும் 8:30 நடக்கிறவங்களும். இன்னைக்கு சனிக்கிழமை, இன்னைக்கு நான் ஐ வில் நாட் ட்ரிங்க், ஐ வில் நாட் ஈட் நான்வெஜ், அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எதையாவது ஒன்று கண்டுபிடிங்க. பேசிக்கலி இட் இஸ் ஒரு நாள் பண்ணிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன், நான் என்ஜாய் பண்ண மாட்டேன், ஏன்னா சனி பகவானுக்கு ஆப்போசிட் தான் பண்ணணும், கஷ்டப்படணும். அது பண்ணால் கணக்கு காமிச்சாச்சு, கஷ்டம் தானே நீங்கள் எதிர்பார்த்தீங்க, கணக்கு நானே கஷ்டப்பட்டு தானே இருக்கேன், அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு எனக்கு புதுசாக ஒரு கஷ்டத்தை கொடுக்குறீங்க. இதுக்கு ஆப்போசிட் பண்ணு வச்சுங்க, நான் பாட்டு கிரிக்கெட் ஆடிக்கிட்டே இருக்கேன், அப்புறம் எக்ஸாமில் ஃபெயில் ஆகி நடுரோட்டுக்கு வந்துடுவேன், அப்போ நீங்கள் பர்மனெண்டாக கிரிக்கெட் ஆடலாம். அதுக்கப்புறம் சும்மா ஒரு ஸ்மால் டைமிங் தான் அது, இப்போ வேணா அப்புறமா ஆடிக்கிங்க. ஸோ சனி நல்லா இருக்கும்போது ஆடிக்கலாம். ஸோ இந்த 3, 6, 11 தவிர பாக்கி எல்லாமே கெட்டதுன்னு சொல்ல முடியாது. கெட்டது வந்து 1, உங்கள் ராசி என்னவோ அது, 2, 12. ஓகே, 1, 2, 12. இது தவிர 8வது அஷ்டமசன் இதில் அங்கேயே எழுதியிருக்கணும். அதை பாக்கி எல்லாமே கொஞ்சம் ஒரு 50% to 75% பேட் அந்த ரேஞ்சில் இருக்கும், ரொம்ப தாக்கம் எல்லாம் அதிகமாக இருக்காது, தாக்கம் அதிகமாக இருக்காது. அதை விட முக்கியம், இது கஷ்டப்படுத்தும் போது குரு இதுக்கு ஆப்போசிட், நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், உங்களை ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதே சமயத்தில் குரு எந்த கட்டத்தில் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே, குரு இந்த கட்டத்தில் வந்துருச்சுன்னா 2, 5, 7, 9, 11 வந்துருச்சுன்னா
அஷ்டாதர சொல்லாமே நீங்களே புரிஞ்சுக்கலாம். இந்த தடவை சனி கெட்டு போயிருந்தா கூட குரு வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு, காப்பாத்திட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னா, ஒரு லாயர் கிடைச்சிட்டாருன்னா, ஒரு நல்ல டாக்டர் கிடைச்சிட்டாருன்னா, இவங்கெல்லாம் குருமார்கள். ஒரு நல்ல பூஜாரி கிடைச்சிட்டாங்கன்னா, யாரோ ஒருத்தர் அட்வைஸ் பண்ணுறாங்க, இந்த ரோட்டில் போகாதீங்க, அங்கே ஒரே ப்ராப்ளம், இது வழியாக போங்க அப்படின்னு எல்லாமே மாறிடும். எப்போவுமே சனி பயிற்சி தனியாக படிக்கக்கூடாது, குரு பயிற்சி தனியாக படிக்கக்கூடாது. ஏன்னா இது இந்த ப்ராப்ளம் நடக்கும்போது அந்த ரிலீஃப் உங்களுக்கு இருக்கும். எப்போ ரொம்ப மோசமாக இருக்கும்னா, குருவும் கெட்டு போயிட்டார், சனியும் நல்லா இல்லை, அந்த மாதிரி இடம் வரும்போது கொஞ்சம் உண்மையிலே ஜாதகெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யும். இதுக்கு மேலே எந்தெந்த நிகழ்ச்சி நடக்கும், எந்தெந்த நிகழ்ச்சி நடக்கவே நடக்காது உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றதுக்கு உங்கள் ஜாதகம் மட்டும்தான் காட்டும். மகன் நட்சத்திரம் சிம்மராசி, அவங்க எப்படி இருப்பாங்க ஜென்ரலாக? ஏங்க மாண்புமிகு ஜெயலலிதா அவர்களை பற்றியே டக்குன்னு சொல்லிட்டீங்க, ஏன்னா அவங்க பாப்புலர்னால அந்த எக்ஸிஎம் பற்றி உடனே சொல்லிட்டீங்க. ஸோ எல்லா மகன் நட்சத்திரம் சிம்மராசி அப்படி தானே இருக்கும், கரெக்டா? யாரோ தலையாட்டுறாங்க, இல்லை இல்லைன்றாங்க. பெயர்ச்சின்னு பார்க்கும்போது ஒரே ரிசல்ட் வராத காரணம், அவங்க ஜாதகத்தில் சில நிகழ்ச்சிகளை விடாது. ஒரு சில பாக்கியங்கள்லாம் ஜாதகத்திலேருந்து வர்றது தான். ஜாதகத்தில் இருக்கிறது பெயர்ச்சி கொடுக்கும், ஓகே, இல்லாதது கொடுக்காது. நம்ம பார்க்க போகிறது மேஷராசி, சந்திரனை போட்டுருவோம். இது எத்தனாவது வீடு? இது ஃபர்ஸ்ட் ஹவுஸ். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 இதில் இல்லை, இதுலேயும் இல்லை. ஸோ 10 இருக்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ், பதவியிலலாம் ப்ராப்ளம்ஸ் வரும், அவங்கவுங்க செய்கிற அந்த தொழிலில் ப்ராப்ளம் வரும். அப்படின்னா இது நல்ல இடம் கிடையாது. இதுக்கு ஒரு ஒரு பயிற்சி முடிஞ்சோன்னு இந்த கட்டத்துக்கு வந்துடும், 11 வந்துடும், அது ரொம்ப நல்லாயிருக்கும். அப்போ இங்கே செய்கிற வேலை வந்து சம்டைம்ஸ் இங்கே ரிசல்ட் கொடுக்காம இங்கே ரிசல்ட் கொடுக்கும். இந்த இடத்துல கஷ்டப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறது ஒரு ஆக்சுவலாக ஒரு பாசிட்டிவ் கஷ்டம். அது ட்ரைனிங் சொல்லலாம், நீங்கள் ஒரு மேரத்தனில் ஓடுற மாதிரி மூச்சு வாங்கும், யாராவது தண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு, ஆனால் கப்பு அங்கே இருக்கும் எண்டில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் இப்போ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, எதாவது பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஜாகிரதையாக இன்வெஸ்ட் பண்ணணும், அதெல்லாம் உங்கள் ஜாதகம் பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். ஆனால் இது இங்கே தான் ரிசல்ட் கொடுக்குன்றது எதிர்பார்ப்போடு இருக்கணும். ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்க, அது ஒரு வருஷத்துலேயே முடிக்க வேண்டியதுன்னா அது நல்லபடியாக முடியாது. இதே ஒரு 4 ப்ராஜெக்ட் எடுத்துக்கலாம், அது இங்கே தான் எப்படி முடிய போகுதுன்னா அப்போ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்களே புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இது இப்படி இருந்தால் கூட குரு வந்து 9 இருக்கார். ஸோ இது வந்து ஒரு இந்த நல்ல வீடு இல்லையா, ஸோ இது கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணும். ஆனால் குருவே அடுத்த வருஷம் 2020 ஸ்டெடியாக இருக்க மாட்டுறாரு, கொஞ்ச நாள் இங்கே இருக்கிறாரு, அப்புறம் திருப்பி அங்கேருந்து இங்கே வந்துடுறாரு. இதெல்லாம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு வீடியோ நான் பண்ணியிருக்கேன் யூடியூப்பில், நீங்கள் பார்த்துக்கலாம். பட் இந்த இந்த செஷனில் சனிப்பயிற்சி மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். ஸோ 10 வந்து நாட் ஸோ குட். சரி, இதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு உங்களோட ஜாதக புஸ்தகம் எடுத்துகிட்டு, இந்த கட்டத்தில் ஒரு சர்வஷ வர்க்கம்னு ஒன்று இருக்கும், அஷ்டக வர்க்கம் சர்வஷ வர்க்கம்னு இருக்கும். சர்வஷ வர்க்கத்தில் வந்து கிரேட்டர் தேன் 28 இருந்துன்னு வச்சுங்களேன், இதோட அப்சக்கிள் அந்த இது இருக்கு இல்லையா, எவ்வளோ தூரம் தாண்டணுன்றது, அந்த ஹைட் கம்மியாயிட்டே வரும், அவ்வளோ கடினமாக இருக்காது. அதே மாதிரி இதுக்குன்னு தனியாக ஒரு பின்னஷ்ட வர்க்கம்னு ஒரு சார்ட் இருக்கும், இதெல்லாமே இன்றைக்கி கம்ப்யூட்டரில் கிடச்சிரும். நீங்கள் ஏதாவது ஒரு கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு ஒரு 100 கொடுத்துட்டீங்கன்னா ஒரு ஹாரோஸ்கோப் போட்டுருவாங்க, அப்படி இல்லைன்னா நீங்களே டவுன்லோட் பண்ணி சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி டேட் டைம் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த கட்டத்தில் எவ்வளோ மார்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிடும். ஸோ பின்னஷ்ட வர்க்கத்தில் இந்த கட்டத்தில் யாருக்கெல்லாம் 0 இருக்கோ அவங்க மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும். ஸோ 0, 1, and 2 இவங்கெல்லாம் ஜாகிரதையாக இருக்கணும். 3 ஆவரேஜாக இருக்கும், 4, 5, 6 எல்லாம் ஓகே, அப் டு 7 வரைக்கும் வரும், 8 கொடுக்காது, மற்ற கிரகங்களுக்கெல்லாம் 8 இருக்கும். இது 28 மேலே போனால் நல்லா இருக்கும், இஃப் இட் இஸ் லெஸ் தென் 20 இட் பி வெரி பேட், புரியுதுங்களா? ஸோ பயிற்சி படிக்கும்போது ஏன் நீங்களாம் கம்பேர் பண்ணீங்கன்னா, நானும் மேஷராசி, என் ஃப்ரெண்டும் மேஷராசி, அவருக்கு மட்டும் நெருப்புனால ஒரு ஆபத்து இந்த தடவை வந்தது அப்படின்னு சொன்னால்,
இவங்களுக்கு இந்த ஸ்கோர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற ஸ்கோர் இருப்பீங்க. ஸோ அதனாலே நீங்கள் எல்லாருமே வித்தியாசப்பட்டுருவீங்க. ஓகே, இப்போ சப்போஸ் இந்த இந்த ரூமில் நம்ம வந்து மேஷராசிக்காரர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? ஒரே ஒருத்தர் தானா? ஓகே சரி. ரிஷபராசி? அப்பா நிறைய பேர். இப்போ இந்த நிறைய பேர் ரிஷபராசியில் ஒரே ரிசல்ட் தானே கொடுக்கணும். அது வந்து ரிஷபராசிக்கு ஒன்பதாவது கட்டாக இருக்கும்னா இருக்காது. ஏன்னா உங்கள் அஷ்டவர்க்கத்தில் 0, 1, 2, 3, 4, 5, 6 மாதிரி இருக்கும். இங்கே வேறு ஸ்கோர். ஸோ இதனால் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அடுத்தது இது எத்தனாவது வீடு? 9. ஒன்பதாவது வீட்டில் இருந்ததுன்னா சுபகாரியங்கள் செய்யும் போதெல்லாம் நிறைய தடுங்கள் வரும். சுபகாரியங்கள் என்னது? கல்யாணம் ட்ரை பண்ணால் அதில் ஏதாவது சிக்கல்லாம் வரும், நிறைய தடுங்கள்லாம் வரும். ஆக்சுவலாக சனி பகவான் வந்து ஒரு தடுங்கள் பிளானட்னு சொல்லலாம். உங்களை இனி கொஞ்சம் கஷ்டப்படுத்தி தான் அந்த ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிளான் வச்சுருப்பீங்க. இது இப்போ 9th house-னா தூரதேசம் பயணம், ட்ராவல் அப்ராட், அதெல்லாம் கொஞ்சம் தடுங்கள் ஆகிடும். அந்த மாதிரி அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். அப்பா யார் இதெல்லாம் அப்ளிகபிளாக இருக்கிறவங்களுக்கு, அப்பா இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் அப்ளிகபிள் கிடையாது. ஸோ இந்த 9th house மேட்டர்ஸை பற்றி நீங்கள் இன்டர்நெட்டில் போய் படிச்சிங்கன்னா அந்த விஷயத்தில் எல்லாத்துலேயும் அந்த ப்ராப்ளத்தை கொடுக்கும். 9வது வீடு என்ன அப்படின்னா பாக்கியஸ்தானம், பாக்கியம் கம்மியாகும். பட் இது வேறு மாதிரி எடுத்துப்போமே, இவங்களுக்கு இவ்வளோ நாள் இங்கே இருந்தது அது என்னது? அஷ்டமசனி. பாருங்கள், அது இங்கேருந்து கவுண்ட் பண்ணால் இது 8 இல்லையா? ஸோ ரொம்ப கெட்டதுலேருந்து நல்லது வர்றது ஒரு பெரிய விசேஷம். அவங்களுக்கு அந்த ஃபீலிங் தெரியும். இந்த பேர்த்தி எல்லாம் அந்த ஃபீலிங் டிஃப்ரென்ஸை கொடுக்கும். ஸோ 8th house-லேருந்து 9th house போச்சு, இதுவே போதும் ரிஷபராசி. அஷ்டம விட்டுடுச்சு அப்படின்ட்டு. இது யாருக்கெல்லாம் அஷ்டமம் முதல்ல விடுன்னா, முதல்ல கிருத்திகா விட்டுரும். இங்கே இருக்க கிருத்திகா, இங்கே இருக்கிற அவங்க ரோஹிணிக்கு கொஞ்சம் நாள் கழிச்சு விடும். மிருகஷீரா நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் இழுக்கும். இந்த இந்த கால்குலேஷன் நீங்கள் பண்ணணும்னா 1 degree 1 மாதம்னு போட்டுடணும். ஏன்னா ஒரு கட்டத்தில் 30 degree இருக்குது. அப்போ 1 degree நகரணும்னா சனி 1 மாதம் எடுக்கும். ஏன்னா 2.5 வருஷம் இஸ் ஈக்குவல் டு 30 months. ஸோ சிம்பிள். ஸோ மிருகஷீரெல்லாம் ஆல்மோஸ்ட் ஆடு சோ மெனி டேஸ் ஆகிடும். அதுக்குள்ளே யாரெல்லாம் ரிஷப் ராசியும் அவங்கெல்லாம் மிருகஷீராக இருக்காங்களோ அவங்கெல்லாம் இந்த கிளப் பிரசிடெண்ட்டாக கூட ஆகலாம். அடுத்தது இது இதன ராசி, மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 8 அஷ்டமசனி கஷ்டம். இப்போ அதே நான் முதலேருந்து சொல்கிறேன், இது வந்து எக்ஸாம் டைம் நினச்சிங்க. நிறைய ஒர்க் பண்ணுவாங்க அந்த பீரியடில், நிறைய ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. என்ன ஒர்க் பண்ணாலும் டென்ஷன்லேயே இருப்பாங்க. இப்போ சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சனி அவரோட சொந்த வீட்டில் தானே இருக்காரு, இவர் ஒன்றும் கெடுதல் செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு அந்த அந்த ராசியிலேருந்து எத்தனாவது நம்பர் அந்த ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க. அது நல்ல வீட்டில் இருக்குது, உச்சமாக இருக்குது, நீச்சமாக இருக்குன்னு சொல்லிலாம் ரிசல்ட்டெல்லாம் மாற்றக்கூடாது. சில டைம் நம்ம ராசி பலன் கேட்கும்போது இப்போ சில டிவிலெல்லாம் பார்க்கலாம், எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா மக்கள் அதான் விரும்புகிறாங்க, எல்லாருக்கும் நல்லா இருக்குது. மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லது, எல்லா நாள் நல்லது. யார் சொன்னாங்க இந்த நாள் கெட்ட நாள் நல்ல நாள்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எவ்ரிடே இஸ் குட். எனி திங் தட் ஹேப்பன்ஸ் இன் யுவர் லைஃப் இஸ் ஃபார் த குட். ஒரு கேன்சர் பேஷண்ட் இறந்துட்டுருக்கு, அவங்ககிட்ட போய் எவ்ரி திங் தட் ஹேப்பன்ஸ் டு யூஸ் குட், ஆமாம் நல்லதுங்க அப்படின்னு அப்படி சொல்ல முடியுமா? நான் இல்லையே உண்மையை சொல்லிட்டு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க. சனி பேர் சனி கெட்டு போனால் என்னென்ன பரிகாரம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி கொடுக்கணும். புரியுதுங்களா? எக்ஸாம் எப்படி இருக்குங்க அப்படின்னா டீச்சர் ஈஸியாக இருக்கும். எப்படியா டீச்சர்? அப்போ நான் படிக்க வேணாம் இல்லை? ஆமாம் படிக்கவே வேணாம், நீ எப்படியும் பாஸ் பண்ணுற, திருப்பி படி அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆல்வேஸ் டூ த சனி பரிகாரம். சனி பரிகாரத்தில் பிகாஸ் நம்மலாம் இந்த நாட்டில் இருக்கிறதுனால ஹையஸ்ட் வந்து காக்காவோட அந்த ஃபீடிங் த குரோ பிஃபோர் அவர் பிரேக்ஃபாஸ்ட். காக்காக்கு மட்டும் பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட், நாய்க்கு வந்து ஆஃப்டர் அவர் ஃபுட்டு. இதுதான் ஆர்டர். நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாய்க்கு போடணும். இந்த 8 பார்த்தாலே ஒரு உங்களுக்கு புரியும் பாருங்க, ஏதோ ஒரு இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு விலங்கு மாதிரி இருக்கும் இல்லையா, ஒரு ஹேண்ட் கிராஃப்ட் மாதிரி இருக்கும்.
ஸோ ஒரு ஹீரோவுக்கு ஒரு சின்னதாக அப்படி ஹேண்ட் கஃப் மாட்டி விட்ருவான், அதுக்கப்புறம் எல்லாரும் போட்டு அடிக்கலாம். அவனை ஒரு சின்ன கயிறு போதும், ஒரு பிளாஸ்டிக் கயிறு போதும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டைட்டாக பிடிக்கக்கூடியது இது. இப்போ இந்த டைட்டாக பிடிச்சதுன்னா இது கர்ம வினைகள்னால வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து இதுக்கு பரிகாரம் பண்ணிட்டோன்னா அது விட்டுரும். நிறைய உதாரணம் கொடுக்கலாம், ஆனால் அது நல்லா இருக்காது. இப்போ யாராவது நம்மளை ஒரு ப்ராப்ளம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது காசு கொடுத்தா விட்டுடுறாங்கல்ல, அந்த மாதிரி அந்த மாதிரி ஐடியாஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. இந்த காசு கொடுத்துட்டா கிஃப்ட் கொடுத்தா விட்டுருவாங்க. கிஃப்ட்னு சொல்லலாம், லஞ்சம்னு சொல்லக்கூடாது, அதெல்லாம் தப்பு. கிஃப்ட் கிஃப்ட் கொடுத்தா விட்டுருவாங்க, புகழ்பாடனா விட்டுருவாங்க. எப்படி அழகா இருக்கீங்க பாருங்க, அப்படியா அப்படி நீ போ அப்படின்றாங்க. ஸோ சனி புகழ் பாடுறது அப்படின்னா நீங்க திருநள்ளாறு போறது, அவரை பத்தி மந்திரங்கள் சொல்றது, அவருக்கு பிடிச்சதெல்லாம் செய்யறது. இப்ப நான் எக்ஸாம்ல ஃபெயில் ஆகுறேன்னா யாரால ஃபெயில் ஆகிறேன், ஒரு டீச்சர் மார்க் போட்டிருப்பாங்களா, ஃபெயில் ஆனது டீச்சர்னால தானே, நியாயமா சொல்லுங்க. டீச்சர் வந்து மார்க் வந்து 20/100 போட்டாங்க, ஃபெயில் ஆனது யாரால? அந்த மாதிரி நம்ம எல்லாருமே சனி ஏன் இப்படி என்ன பண்ணுதுன்னு கேட்பாங்க, நான் ஒன்றும் பண்ணலையே அவர் அப்படின்னு. ஸோ இதை சரி பண்ணனா நான் டியூஷனுக்கெல்லாம் போய் நல்லா டியூஷனுக்கெல்லாம் போயிட்டு நல்லா முயற்சி எடுத்துட்டு மறுபடியும் எழுதுனேன்னா பாஸ் பண்ணிடுவேன். ஸோ ஹார்ட் ஒர்க் தான் இங்கே எல்லாம். ஸோ இதில் யாராவது இருக்காங்களா, இவங்கெல்லாம் ரோட்டரியில் பிரசிடென்ட் ஆனால் ரொம்ப நல்லது, அந்த மாதிரி இல்லாட்டி சோசியல் சர்வீஸில் நிறைய இருக்குன்னா நல்லது. ஃபிசிக்கலி சேலஞ்ச் சனி வந்து மரண காரகன் அப்படின்னு, மிருத்யு காரகன். இப்ப டெத் டெட் பாடி, சனி வந்து கோல்டு. ஸோ டெத்துக்கு அப்புறம் பாடி எப்படி இருக்கும், ஹாட்டா இருக்குமா, ஐஸ் மாதிரி ஆயிடும், அது ஐஸ்ல தான் வைப்பாங்க. அப்ப மார்ச்சில் இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் நீங்க எல்லாம் அரேஞ்ச் பண்ணி, நம்ம கிளப் ஏற்கனவே அது ரெகுலரா பண்ணிட்டு இருக்கு. அந்த கிளப் இந்த ப்ராஜெக்ட் பேர் வந்து லாஸ்ட் ஜேர்னி ப்ராஜெக்ட், வெரி ஃபேமஸ் இல்லை நம்ம கிளப்பில். அது அது மாதிரி காரியங்கள்லாம் பண்ணும்போது அவங்கெல்லாம் இதுக்கு தலைமை தாங்கி நான் தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணால் ஒரு 10-15 பாடியை வந்து பரி பண்ணிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த டாப் பரிகாரம். ஸோ 8 முடிச்சாச்சு, அவ்வளோதான் டைம் இருக்கு. இப்போ இது நான் முதல்ல சொன்னது மட்டும் மறந்துடாதீங்க. இங்கே வந்து முதல்ல நீங்கள் வீட்டுக்கு போன உடனே ஆர் கம்ப்யூட்டர் ஆர்ஸ்கோப் எடுத்து இந்த கட்டத்தில் பின்னஷ்டக்க வர்க்கா, இங்கே 0, 1, and 2 இருந்தால் நான் சொன்னதெல்லாம் கொஞ்சம் சீரியஸாக எடுத்துங்க. 3 பரவாயில்ல, 4, 5, 6 ஒன்றும் யோசிக்கவே வேண்டாம், ஓகே நத்திங் இல்லாதேன். அதே மாதிரி இங்கே வித்தியாசமான ஒரு லோ ஸ்கோர் கட்டத்தில் எல்லா இடத்துலையும் நல்லா இருக்க மார்க், 25, 28, 36, 40 இப்படியே வந்து இந்த கட்டத்தில் மட்டும் திடீர்னு ஒரு ட்ராப், ஒரு வித்தியாசமான ஒரு ட்ராப் கட்டத்தில் எல்லாத்திலையும் விட இங்கே மட்டும் லோவஸ்ட் ஸ்கோர். அது யாருக்கெல்லாம் இந்த கெட்ட வீட்டில் இருக்கோ அவங்கள வந்து நிச்சயமாக தாக்கும்னு அர்த்தம். அந்த தாக்குன்னு சொன்ன உடனே சில மெத்தட்ஸ் இருக்கு. ஹனுமான் கோவில் ஹிந்துஸ், இப்போ முஸ்லீம் கிறிஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணணும்னா பாக்கி இருக்கிற பரிகாரங்கள்லாம் செஞ்சிடணும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனை எல்லா மதத்து சாதனங்களும் பார்த்துக்கலாம், ஹனுமான் கோவிலுக்கு போக முடியாது. ஸோ நார்த் இந்தியன்ஸில் என்ன பண்ணுவாங்க, ஹனுமான் சாலிசா கேட்பாங்க. ஹனுமான் சாலிசா நீங்கள் போய் யூடியூப்பில் போயிட்டு பார்த்தா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் பார்த்துருப்பாங்கன்னு ஒரு வியூ. இப்போ நான் இந்த சொன்ன கருத்தை மட்டும் நீங்கள் எப்போவுமே நல்லது கெட்டது ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நல்ல டிரான்சிட்டாக இருந்து இந்த இடத்துல 7 வாங்கியிருக்காங்கன்னா அந்த டைமில் நிச்சயமாக ஒரு அர்த்தமே ஆகிடுவாங்க, புரியுதுங்களா. ஸோ நல்லது வித்து இங்கே நல்லது, இப்போ நல்ல இடமா இருந்து இங்கே ஸ்கோர் கம்மி ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஆக்சுவலாக அந்த நல்லது வேலை செய்யாது. ஸோ நவ் வில் கோ டு கடகம். கடகத்துக்கு இவ்வளோ நாள் 2.5 வருஷம் நல்லா இருக்கு, 6, ஏன்னா இங்கே இந்த 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 ரிசல்ட்டை கொடுத்துருக்கோம், வெற்றி, நிறைய டெவலப்மெண்ட்டு, நிறைய தாண்டி தாண்டி மேலே வந்திருப்பாங்க. இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறதுக்கும் இந்த இடத்துல ஒரு 2.5 வருஷமாக நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும் லைஃப்பில், எல்லாமே பாசிட்டிவ். அதனால உடனே அது 7 வந்துருச்சு, இனிமேட்டு தடுங்கள் இருக்கும்னு அப்படி எடுத்துக்க வேண்டாம். ஆனால் கம்பேரிசனில் டெஃபினட்டாக இந்த இடம் நல்ல இடம் கிடையாது, ஓகே. பட் அட்லீஸ்ட் இதுக்குள்ளே வரல, இந்த 1, 2, 12, 8 வரல. ஸோ 7 வந்தோடனே பிஸ்னஸில் நிறைய தடுங்கள் இருக்கும், பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா 7 வந்து பார்ட்னர்ஷிப்பு, 7 வந்து மனைவி ஸ்தானம், அவர் ஹஸ்பண்ட் ஸ்தானம் சொன்னார், ஸ்பௌஸ் ஸ்தானம்னு சொன்னால்.
இப்ப இந்த ஏழை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஏழுன்னு என்னது? ஸ்போஸ் வைஃப் ஆர் ஹஸ்பண்ட், அவங்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வரும், ஆர் அவங்களுக்கு தனியா ஒரு டென்ஷனும் வரும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ்ல வந்து கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் ஃபைட் எல்லாம் இருக்கு. நான் இது செஞ்சிருப்பேன், நான் அது சொல்லியிருப்பேன், ஏதாவது ஒன்று இந்த மாதிரிலாம் நடக்கும். இவங்கெல்லாம் கொஞ்சம் அதிகமா சனிக்கிழமை பரிகாரங்களை வந்து கொஞ்சம் நல்ல டோஸ்ல பண்ணணும். நீங்க எந்த அளவுக்கு பரிகாரம் பண்றீங்களோ அந்த அளவுக்கு மாற்றங்கள் வரும். கம்மியா பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கம்மியா தானே வரும். ஸோ நீங்க இதை வந்து ஒரு வழிகாட்டியை யூஸ் பண்ணிக்கணும். ஏழுக்கு வந்துருச்சுன்னா நான் ஜாகிரதையா இருக்கணும்னு சொல்றதுக்கு தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. இது நடந்தே தீரும்னு அப்படி கூட சொல்லலை, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்ட்ராலஜின்னு சொன்னா சயின்ஸ் ஆஃப் டெண்டன்சிஸ். ஒரு வெளிநாட்டிலேருந்து ஒரு பெரிய சயின்டிஸ்ட் என்கிட்ட ஜாதகம் பார்க்கும்போது, யூ கேன் யூஸ் எ பெட்டர் வேர்ட் ஃபார் தட்னாரு. வாட் இஸ் இட்? கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி அப்படி ஒரு வேர்டு இருக்கா, கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி. இது ஜாஸ்தி, இது வெறும் கெஸ்ஸிங்லாம் கிடையாது, மோஸ்ட்லி இதான் நடக்கும். ஆனால் நீங்கள் நடத்தாமல் இருக்கிறதுக்கு இப்போ தான் வார்னிங் கிடச்சிருச்சுல. இப்போ ரோட்டில் போகிறீங்க, திடீர்னு அந்த பயணத்தில் அந்த இடத்துல போட்டிருக்காங்க ஆக்சிடென்ட் ஜோன், ஆக்சிடென்ட் ஒரு நடக்கிறதுக்கு அப்படின்னா உடனே ஆக்சிடென்ட் நடக்குமாண்ணா? நடந்திருக்கு, நிறைய நடந்திருக்கு, உங்களுக்கும் நடக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 10,000 வருஷமாக எல்லாருக்கும் இந்த ஏழில் வரும்போது கொஞ்சம் இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கு, உங்களுக்கும் வரலாம். இப்போ நீங்கள் வந்து உஷாராக எடுங்கன்றாங்க. இது நெகட்டிவ் நியூஸா? இது நெகட்டிவ் நியூஸ்னால் ரோட்டில் போட்டுட்ருக்கிற போர்டு கூட நீங்கள் கவர்மெண்ட் எடுக்க சொல்லணும், ஆக்சிடென்ட்லாம் சொல்லாதீங்க. ஃப்ளைட்டில் ஏறணுன்னு ஏர் ஹோஸ்டஸ் என்ன பண்ணுவான்? சார் சீட் பெல்ட் போடுங்களா? இது 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 தண்ணியில் போய் லேண்ட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? எங்கேயா போய் இடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அட்லீஸ்ட் சீட் பெல்ட்டாவது கொஞ்சமாவது காப்பாற்றும். எல்லாம் அபசகுணம் ஸ்டார்டிங்கு. அபசகுணம் சொல்கிறீங்களா? பாருங்க, அந்த சார் வந்து சொல்கிறாரு, இல்லை 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 நல்ல நியூஸ் அது அப்படின்றாரு. ஆனால் அஸ்ட்ராலஜர் மட்டும் சொன்னால் அபசகுணம். வார்னிங், பாசிபிலிட்டி நடந்தால் யூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் லைஃப் ஜாக்கெட் எங்கே இருக்குன்னு கூட தேடணும். திடீர்னு பார்த்தா ஆக்சிஜன் இதெல்லாம் வந்து மேலேருந்து கீழே, அது என்ன யூஸ் பண்ண கூட தெரியாது. அந்த ஃப்ளீட்டிங் செகண்ட்ஸில் லைஃப் போயிடும், அங்கே காப்பாற்றிருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் தவிர இதெல்லாம் அப்படியே நடக்கும்னு அர்த்தம் கிடையாது. அப்போ ஏழுனா பிஸ்னஸ், பிஸ்னஸில் நிறைய தடுங்கள் வரும் அப்படின்ற மாதிரி. இவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், ஆறில் குரு இருக்குது. ஸோ குரு ஆறில் வரும்போது ஹெல்ப் பண்ண மாட்டார் குரு. இந்த மாதிரி நீங்கள் அதை சேர்த்து சேர்த்து படிக்கணும். இது நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருக்கேன், அது நீங்கள் அப்புறமா நான் உங்களுக்கு லிங்க்கை ஷேர் பண்ணுறேன். ஆறில் குரு, சனி ஏழில் நல்லதில்லை. இப்போ குரு நல்லா இருந்ததுன்னா இந்த இதை வந்து கொஞ்சம் பிளாக் பண்ணியிருக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஏழை பற்றி என்னென்ன இன்டர்நெட்டில் கிடைக்குதோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல தான் அந்த பாதிப்பு இருக்கணும். இந்த ஷார்ட் டைமில் எனக்கு ஏழை பற்றி ஃபுல்லாக சொல்ல முடியாது. இது எத்தனாவது வீடு? 6. கைத்தட்டுங்க, கைத்தட்டுங்க. ஏன்னா குரு 5 சிம்மராசி. சிம்மராசியில் இந்த என்னன்னா 1, 2, 3, 4, 5, 6 இதுவும் நல்லது, குருவும் நல்லது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு பயிற்சி வந்து, ஓகே, ஒரு முக்கியமான விஷயம், சனி இங்கே வர்றதுக்கு 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும், குரு இங்கே வர்றதுக்கு 12 வருஷம் எடுக்கும் இதே இடத்துக்கு வர்றதுக்கு. அப்போ இது ரெண்டு ஒரே இடத்துக்கு வர்றதுக்கு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தடவை வரும்? யார் மேத்ஸில் ஸ்ட்ராங்? இங்கே ரெண்டுமே உங்கள் ஜாதகத்தில் சனியும் குருவும் இருக்கிற இடத்துக்கே வரணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் எடுக்கும்? இது 30 வருஷம், இது 12 வருஷத்துக்கு ஒரு ரவுண்டு. இன்னும் யாருமே சொல்ல மாட்டீங்க. நான் தான் மேத்ஸில் வீக்குன்னா எல்லாருமே வீக்கா? 32 ஆர் 60, 12, 5 ஆர் 60, 12 வருஷம் குரு. குரு 5 ரவுண்டு சுத்தும்போது அதே இடத்துக்கு வந்துடுவார். 2 தடவை சுத்தும் போது 60வது வருஷத்துல நடக்கும். இப்ப 60வது கல்யாணம் பத்தி உங்களுக்கு புரியுதா? எதனால? என்ன, ஏன் 60 வயசுல எல்லாம் ரிட்டையர் ஆறாங்க தெரியுதா? ஏன்னா சனியும் குருவும் நீங்க எங்க பிறக்கும் போது ஜாதத்துல இருந்து அங்கேயே வந்துட்டேன், போது நீ வேலை செஞ்சது வீட்டுக்கு போக அப்படின்னு. ஆனா அரசியல்வாதிகள்லாம் அது கிடையாது, ஒர்க் பண்ணிட்டே இருக்கலாம். பிசினஸ் பீப்புள் ஆல்சோ ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா இது வந்து ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன் லைஃப். 60வது வயசு, 60வயசு வரைக்கும் வாழ்ந்ததே பெரிய விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ 6லையும் 5லையும் ஒரே டைம் கிடைக்கணும்னா வாழ்க்கையில் எத்தனை தடவை வரும்? 60 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். மேக்ஸிமம் லைஃப் ஸ்பேன் ஃபார் ஹியூமன் பீங்ஸ் இஸ் 120 இயர்ஸ், 2 டைம்ஸ் திஸ்.
ஓகே. இது வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணனா, காற்றில் போகுது தூத்திக்கோள்னு சொல்கிற மாதிரி, மே கேவ் அண்ட் த சன் ஷைன். இப்போ நல்லா இருக்கிறத பற்றி நம்ம ரொம்ப பேசுவோம், இதில் என்ன இருக்குது நல்லா இருக்குது அவ்வளோதானே. கெட்டதாக இருந்தால் தான் நம்ம நிறைய நேரம் பேசுவோம், இந்த ஃபுட்டு சரியில்லை, அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக போட்டோம், நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்கும் அவ்வளோதான். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆறாம் வீடை பற்றி ரிசர்ச் பண்ணுங்கள், கடனெல்லாம் காலி ஆகிடும். ஆறுனா சத்ரு, சத்ருனா நிறைய டைப் ஆஃப் சத்ருஸ் இருக்காங்க. நம்ம உடம்புல இருக்கிற வியாதி மட்டும் சத்ரு இல்லாமல் வேறு வேறு டைப் ஆஃப் சத்ரு, எனக்கு இவ்வளோ நாள் வந்த பாதிப்பு அந்த எல்லாமே கட் ஆகும். வெற்றியோட இடம் இது, வெற்றி. இந்த ராசியில் இருக்கிற யாராவது ஒரு அரசியல்வாதி இருந்து அந்த டைமில் ஒரு எலெக்ஷன் வச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு புஷ் கிடைக்கும் கிரகங்கள் கிட்டே இருந்து. இப்போ நீங்கள் சைக்கிளிங் எத்தனை பேர் பண்ணுறீங்க, சைக்கிளிங் யாராவது ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா? சைக்கிளிங், சைக்கிளிங் பண்ணும்போது உங்கள் முயற்சி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் காற்று புஷ் பண்ணும் கரெக்டாக. இப்போ நான் வந்து காலேஜில் இருக்கும்போது பிடி குமார் என்னோட பெட்டர் சைக்கிளிஸ்ட்டு, பட் நானும் 100 கிலோமீட்டர் சைக்கிள் ரேஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், அதாவது ஸ்டேட்டில் வந்து 8வது பொசிஷன் வந்தேன். காற்று சில இடத்துல நம்ம புஷ் பண்ணும்போது ஆனந்தமாக இருக்கும், ஏன்னா எங்கள் சைக்கிள் எல்லாம் ரேசிங்காக உண்டான சைக்கிள். அது ஸோ காற்று அடிச்சிச்சுன்னா முயற்சி கம்மி பண்ணாலும் அது தள்ளி விடும், அப்படி தான் அஸ்ட்ராலஜி. தவிர நான் மெரிக்கிறதே நிறுத்திட்டு வச்சுங்களேன், காற்றெல்லாம் என்ன தள்ளாது. ஸோ ஒர்க் எப்பவுமே நடக்கணும், பட் விண்ட் ஆஃப் ஃபேட்டுன்னு சொல்லுவோம், கார்மிக் விண்டு, அது வந்து என்னை புஷ் பண்ணும். குருவும் ஹெல்ப் பண்ணும், சனியும் ஹெல்ப் பண்ணும், அவ்வளோ. அடுத்தது கன்னி. ஓகே, ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் கரெக்டா. புத்திரஸ்தானம், பதவி, ப்ரொமோஷன் எல்லாமே தடுங்கள் பண்ணு. சில்ட்ரன் எப்படி பதவி ப்ரொமோஷன்? ப்ரொமோட் ஆகுது, அப்பாவாக ஆகுது. ஸோ சில்ட்ரன் விஷயம் வந்து இங்கே ரிவார்டு அவார்டுன்னு ஹவுஸ்னு சொல்லுவோம், ஃபிஃப்த் ஹவுஸ். இப்போ இந்த வீட்டில் வந்து சில்ட்ரன் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா, இந்த குழந்தைக்கே ஆக்சுவலாக கல்யாணமே நடக்கும், ஆனால் அந்த கல்யாணம் வந்து நடத்துறது ரொம்ப சிரமமாக இருக்கும். சம்டைம்ஸ் கல்யாணமே நடந்துடும், ஏன்னா அந்த குழந்தைக்கு அந்த விதி இருக்கும், அந்த டைமில் கல்யாணம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அனுபவம் தான், எனக்கு இது எப்படி இருக்குது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நடத்துகிறவனுக்கு கஷ்டமாக இருக்கும், இட்ஸ் நாட் நெசசர்லி பேட். ஸோ இது பூர்வ புண்ணியஸ்தானம், ஸோ புண்ணியத்தை நீங்கள் சேர்த்துக்கணும். அஞ்சில் சனி இருக்கும்போது கோயில் கோயிலாக போனோம், நிறைய சுபகாரியங்கள் பண்ணணும். சுபகாரியங்கள் பண்ணும்போது இந்த ஃபிஃப்த் ஹவுஸ் ப்ராப்ளம் எல்லாம் கம்மியாயிடும். குரு வேற நாளில் இருக்குது, குரு நாளில் வந்து எப்போவுமே வீட்டில் ப்ராப்ளம் வந்து இன்க்ரீஸ் பண்ணி விட்றோம். வாகனத்தில் பிரயாணம் பண்ணும்போது ஜாகிரதையாக இருக்கணும், நல்லா எழுதியிருக்காங்க. நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ண பிறகு இந்த கீழே டிஸ்கிரிப்ஷனில் சின்ன சின்னதாக ஒரு ஷார்ட் லைன்ஸில் அந்த ஒவ்வொரு வீட்டோட பலன் நாங்கள் போட்டுடுறேன், நீங்கள் அதுக்கப்புறம் அந்த டிஸ்கிரிப்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா இதுக்குண்டான பலன் இதுக்குண்டான பலன் தனியாக போட்டிருப்பேன். ஓகே, பட் இது நல்லது இல்லை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாகிரதையாக இருக்கணும், நிறைய பரிகாரங்கள் பண்ணும். ஸோ இது வந்து துலா ராசி. இது 3 அண்ட் 4, இந்த 4வது வீடு வாகனம். ஸோ வாகனத்துக்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ கம்ஃபர்ட்னு சொல்லுவாங்க, லாஸ் ஆஃப் கம்ஃபர்ட், அம்மா, மதர் ஃபேக்டர், அம்மா உடம்பு சரியில்லாமல் போகலாம். இதெல்லாம் நம்ம கம்ஃபர்ட் சொல்லணும். முதல் கம்ஃபர்ட் நமக்கு யார்? அம்மா தான். முதல் வீடு, ஸோ வீடு ப்ராப்ளம், வாகனம் ப்ராப்ளம், அம்மா ப்ராப்ளம், எல்லாமே இவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த ஸ்கோர் ஒரு தடவை பார்த்துருங்க, 0, 1, and 2 மட்டும் பார்த்தேன். இப்போ இவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சோசியல் சர்வீஸில் வந்து யாருக்காவது வீடு ப்ராப்ளமாக இருக்குது, வீடு வந்து லீக் ஆகிட்டுருக்கு, மேலேருந்து தண்ணி சொட்டிகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த ப்ரூஃபை நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் சேர்ந்து சரி பண்ணித்தரோம். இப்போ டாய்லெட்ஸ் இல்லாதவங்களுக்கு டாய்லெட்ஸ் கொடுக்குறது, அவங்க லைஃப் வந்து கம்ஃபர்டபுள் ஆக்குறது. ஏழ்மையில் இருக்கிறவங்க லைஃப் கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டிங்கன்னா பறவைகளுக்கு நெஸ்ட்டு கூடு ரெடி பண்ணி கொடுக்குறது. இப்போ அந்த அதெல்லாம் வந்து அமேசானில் இப்போ விற்கிறாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், வெளிநாட்டுக்காரன்லாம் பரிகாரம் எப்படி பண்ணுவோன்னா, அவன் வேறு விதத்தில் பண்ணிப்பான். நமக்கு தான் இவ்வளோ கடவுள்லாம் இருக்காங்க, அவங்களுக்குலாம் அது இல்லை. அவங்க வந்து அமேசானில் பார்த்தீங்கன்னா அத்தனை பேர் பேர்ட் நெஸ்ட் வாங்கி வாங்கி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து வீல் சேர் யாருக்காவது கொடுத்துடலாம், ஏன்னா வீல் சேர் ரிசீவ் பண்ணுறவங்களுக்கு அது ஒரு பெரிய வாகனமாக மாறிடும். என் வாகனத்துக்கு ப்ராப்ளம்னா நான் இன்னொருத்தருக்கு வாகனம் கொடுக்கணும். ஓகே, ஸோ
அதே டைம் குருவும் மூணில் இருக்காரு. குரு ரொம்ப ரஃபாக இருக்கும் மூணில் இருந்தால். ஸோ இந்த துளராசிக்காரர்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம். இவங்க வந்து வியாழக்கிழமை அடிக்கடி கோயிலுக்கு போகிறதும் குருவோட சம்பந்தமான பரிகாரங்கள் பண்ணோம், சனி சம்பந்தமான பரிகாரங்கள் சனிக்கிழமை பண்ணோம். ஓகே, பட் இந்த ஸ்கோர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இது பேர் விருஷிகம். இதனால வர விருஷிக ராசிக்கெல்லாம் ஏழரை சனி. இது இந்த பெயர்ச்சி சனி பெயர்ச்சி விருஷிக ராசிக்காரர்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷம். பிகாஸ் ஏழரை சனி முடியுதுன்னு சொல்றது. ஏழரை சனி முடியும்போது அது அப்படியே ஸ்டார்ட் பண்ணும். அந்த காற்று மெல்லாம அந்த வெதர் சேஞ்ச் தெரியும். இவ்வளோ நாள் வராதெல்லாம் திடீர்னு கைகூடி வர தொடங்கும். இப்போ பப்ளிக்காக யாரும் சொல்ல வேண்டாம், பட் கண்டிப்பாக இங்கே விருஷிக ராசிக்காரர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாற்றம் இப்பவே வர தொடங்கியிருக்கும். இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, குரு ஆல்ரெடி பெயர்ச்சி ஆயிட்டாரு நவம்பர்லயே. ஸோ குருவும் நல்ல இடத்துல இருக்காரு. இது வந்து பிளெஸிங் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய வீடுகள். 2, 5, 7, 9, 11 ரெண்டுலையும் மூணு, இதுவும் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் தான், ஒன்ஸ் இன் அ 60 இயர் லக்கு தான், திரும்பவும் கிடைக்காது. சப்போஸ் இந்த இடத்துல அஷ்டவர்க்கத்துல 5 மார்க் இருக்குன்னு வச்சுக்கலாம், இந்த 0, 1, 2 இல்லாம ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். இது வேற மாதிரி கூட எடுத்துக்கலாம், இவ்வளவு நாள் இந்த கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம், அதோட ரிவார்டு இங்கே கிடைக்கலாம் மூணாவது வீட்டில். ஓகே, தனுசு ராசி அடுத்தது. இந்த இடத்துல இருக்கும் சந்திரன். ஸோ இங்கே மூணு நட்சத்திரம் பூராடம் உத்திராடம் கொஞ்சம் இருக்கீங்க, உத்திராடம் 1ஆம் பாதம் இங்கே இருக்கு. ஸோ இவங்களுக்கு ஏற்கனவே சனி குரு பெயர்ச்சி நல்லா இல்லை, ஏன்னா குரு வந்து ஜென்ம குருன்னு சொல்லுவாங்க. ஜென்ம குரு நிறையவே ஆங்ஸைட்டிஸ் நிறைய கஷ்டத்தை கொடுக்கறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏற்கனவே 7.5 நடந்துட்டு தான் இருக்கு, ஏன்னா சனி இங்கிருந்து இருக்குது இல்லையா. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கும்போது 7.5 நடந்துட்டு தான் இருக்கு, ஆனால் இது வந்து கடைசி பார்ட் ஆஃப் 7.5. இங்கே வரும்போது 7.5 ஸ்டார்ட் இருக்கும். ஸோ இது லாஸ்ட் பார்ட். லாஸ்ட் பார்ட்ன்றதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலாம், முடிய போகுது அப்படின்னு. ஆனால் முடிய போகுதுன்னு சொல்லி பரிகாரங்களை மட்டும் நிறுத்தக்கூடாது, ஹார்ட் ஒர்க்கும் நிறுத்தக்கூடாது, முடிகிற வரைக்கும் நிறுத்தக்கூடாது. நிறைய பேர் கேட்பாங்க எப்போ விடுன்னா கடைசி நாள் வரைக்கும் வச்சுக்கலன்னு சொல்லுவோம் இந்த பரிகாரங்கள் எல்லாமே. ஸோ இங்கே வந்து 0, 1, 1, 0, 1 and 2 இருந்தால் இந்த பாதிப்பு நல்லாவே இருக்கும், அதிகமாக இருக்கும். இதில் நீங்கள் லாஜிக் யூஸ் பண்ணிங்கன்னா இது 1ஆம் வீடு, இது 2ஆம் வீடு. ஓகே, இந்த 2ஆம் வீடு என்னன்னு சொன்னால் தனஸ்தானம், பண விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள் வரும். குடும்பஸ்தானம், குடும்பத்தில் ஆனால் யூஸ்வலாக குடும்பத்தில் வர ப்ராப்ளம் எல்லாம் பண விஷயமாகவே இருக்கும், ஆனால் ஜாதகத்தில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிசல்ட்டை மாற்றிடும். ஸோ இந்த இந்த ஒருத்தரோட ஜாதகத்தில் ஒரு டிவோர்ஸ் ப்ராப்ளம் பர்மனெண்ட்டாக அப்படியே பாசிபிலிட்டியாகவே ஜாதகத்தில் இருக்குன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வரும்போது. ஸோ ஜாதகம் பார்க்காம பலன் சொல்லக்கூடாது, பெயர்ச்சி பலன் சொல்லக்கூடாது, ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு பாசிபிலிட்டி. ஸோ குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இதுதான் கீவேர்ட்ஸ் இந்த இடத்துல. பட் இது ஹெல்த் அப்செட் பண்ணுவோம். ஸோ படிக்கும்போது சனி குரு ரெண்டும் சேர்த்து படிக்கணும். இப்ப மகர ராசி, இங்க உத்திராடம் 2, 3, 4 இருக்கு, நடுவில் ஒரு 4 பாதங்கள் திருவோணம், அவிட்டம் 2 பாதம், இதுதான் மகர ராசி. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சனி என் ராசிக்கே வந்துட்டாரு, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாரு, அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுன்னு நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம். அது பதிலாக 7.5 ஓடுது, நான் பரிகாரம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கணும். ஜென்மத்தில் வந்து சனி வரும்போது இந்த சந்திரனுடைய இடத்துக்கு வரும்போது மனநிலையெல்லாம் நல்லா பாதிக்கும், ஏன்னா சந்திரன்ன்றது மனகாரகன். ஸோ மனகாரகனே சனி, அப்போ சனி வந்து இருட்டுக்கு சம்பந்தம், சந்திரன் வந்து இருட்டிலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம், அதை போய் இருட்டாக்குறது அப்படின்றது. ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் பெசிமிஸ்டிக்காவாங்க. ஆனால் இதுக்கு ஆப்போசிட் ஆட்கள்லாம் இருப்பாங்க, எல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர்ஸ், எல்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது ஒர்க்கில் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அதனால ஒரு கஷ்டம் வரலாம், மோர் ஸ்ட்ரெயின் இந்த ஒர்க். இது நடக்கும்பொழுது குருவும் 12 இருக்கார் இல்லையா, குரு வந்து 12 இருக்கார். குரு 12 இருந்து சனி ராசிக்கு வந்துடுச்சுன்னா இடம் மாற்றம் ஏற்படும், இடம் மாற்றம் நடந்து அந்த இடம் மாற்றத்தினால அந்த புது இடத்துல
அந்த டீதிங் ப்ராப்ளம் சொல்லலாம், அங்கே போய் செட் ஆகும். அந்த மாற்றம் வந்து அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் வரும், ஒரு புது லைஃப் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ மாற்றம் வித் டென்ஷன் இப்படி பண்ணி. அடுத்தது கும்பராசி. கும்பராசிக்கு இது எத்தனாவது வீடு? 12வது வீடு. இது 11. குரு நல்லா இருக்காரு. ஸோ மார்ச்லேருந்து ஜூன் வர குரு வந்து இங்கே வந்துடுவார். அப்போ திருப்பி இவரும் ஹெல்ப் பண்ண மாட்டார், குரு ஹெல்ப் பண்ண மாட்டார். இப்போ குரு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு. இதில் வருது பாருங்கள் 11. ஸோ ஏழரை சனி நடந்தாலும் மோஸ்ட் பார்ட் ஆஃப் த இந்த டிரான்சிட்டில் குரு காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால ஃபுல்லாக இது வராது. ஒன்ஸ் இது தாண்டிடுச்சு அடுத்த வருஷம், அதுக்கப்புறம் 2 வருஷம் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏழரை சனியோட எஃபெக்ட் வரும். ஸோ கும்பராசிக்காரர்கள்லாம் 7.5 ஸ்டார்ட் ஆகுதுனால ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ அஸ்ட்ராலஜி தெரியாதவங்க கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அஸ்ட்ராலஜி நம்பாதவங்க தெரியாதவங்க இவங்கெல்லாம் 7.5 வந்தால் மட்டும் ஃபஸ்ட் டைம் என்ன நடக்குதுன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிஃப்ட் ஆகி ஒரு ஜோசியரை போய் பார்த்துருவாங்க. ஸோ அது என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடியெல்லாம் இப்படி இல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்மெண்ட், என் கிளைண்ட்ஸ் எல்லாம் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. I was wondering what is happening to me. It was not like this before. So I came for a consultation. This is uniform across the world. So that's why I have to take a light. I have to take a light. Especially in the pra sound, fra sound. You can take a light. If you say that Prakash, you can take a problem. You can take a light. You can take a light. Okay? ஸோ இவங்க ஒரு புது ஒரு ட்ரெண்ட் ஒன்று ஆரம்பிக்குது. அதனால் இவங்கெல்லாம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது, உடனே நம்ம வந்து படிக்கணும், முன்னாடி மாதிரி நான் கேம்ஸ்லாம் ஆடிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பரிகாரங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகே, இது நடக்கும்போது குரு நல்லா தான் இருக்காரு. ஆனால் குரு கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டு அப்புறமா அடுத்த வருஷம் நவம்பரில் 2020 நவம்பரில் இங்கேருந்து பர்மனெண்ட்டாக இங்கே வந்துடுவார். அப்புறம் இங்கேயும் இங்கேயும் ரெண்டு இடமும் நல்லா இல்லை. இது சாரி, இது மீனராசி. மீனராசிக்கு இது சனி எத்தனாவது வீடு? 11th. இது ஓகே, இட்ஸ் வெரி குட். குரு வந்து 10. குரு 10ல இருந்தா ப்ராப்ளம் சொல்லுவாங்க, பதவிக்கு ப்ராப்ளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதுல முழுசா கொடுக்காது, ஏன்னா கொஞ்ச நாளைக்கு இங்கேயே இருப்பார். மார்ச் மாதத்துலேருந்து அவர் அப் டு ஜூன் வரையும் இந்த இடத்துல இருப்பார், அதுக்கப்புறம் திரும்பி வந்துடுறாரு. பட் சனி எப்பவுமே, சனி பொறுத்த வரைக்கும் சனி கொடுப்பர் எவர் தடுப்பர் அப்படின்னு. சனி நல்ல கிடத்து வந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கப்புறம் குருவெல்லாம் பார்க்க வேணும். இப்போ டீச்சர் எங்கே, டீச்சர் எங்கன்னு எப்போ தேடுவீங்க? ப்ராப்ளம் இருக்கும்போது தான் அப்படி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இதை கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கலாம் இந்த 10. பட் இதுதான் மேலோங்கி நிற்கும். சனி 11 ரொம்ப விசேஷம். இப்படி ஒன்று எடுத்துக்கலாம். என்னொன்னு, டைம் லிமிட்டட் டைம், 2.5 வருஷம் தான் டைம் இருக்கு, அதுக்கப்புறம் 7.5 ஸ்டார்ட் ஆகிடும். இது மாதிரி ஒரு டைம் லைன் மாதிரி யூஸ் பண்ணலாம். சார் நான் பேசாமல் இப்போயே எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். ஏன்னா இப்போ முடிச்சுட்டா ஈஸியாக இருக்கும். இப்போ ஏதோ ஒரு ஒரு பிளாட் இருக்கு, அது விற்கணும், விற்றா நிறைய காசு கிடைக்கும், இப்பயே விற்றுருங்க. இந்த பயிற்சியிலேயே 2.5 வருஷம் கழிச்சு விற்றா நிறைய காசு கிடைக்கணும்னா அன்றைக்கி கிடைக்காது, ஏன்னா 7.5 ஸ்டார்ட் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு பிளானராக யூஸ் பண்ணுங்க சார். இதுதான் நடக்கும், அதுதான் நடக்கும், எழுதப்பட்ட விஷயம், எதுவுமே மாற்ற முடியாது அப்படின்னு எடுத்துக்க வேண்டாம். எல்லா ராசியும் முடிச்சாச்சு, மீன ராசியெல்லாம் முடிச்சாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் டு மீ. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். டவுட்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஒரு கம்ப்யூட்டர் ஹாரோஸ்கோப் வச்சுக்கணும் கையில், பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும். ஒரு ஒரு கேட்ஜெட்டை உருவாக்கும் போது, இந்த மாதிரி ஒரு கேட்ஜெட் உருவாக்கும் போது இது கூட ஒரு மேனுவல் கொடுப்பாங்க, அந்த டப்பாக்குள்ளேயே இருக்கும். இது எப்படி யூஸ் பண்ணலாம், இது இப்படியெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பேர் வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். எல்லா கேட்ஜெட் கூட போடுவாங்க. இந்த கேட்ஜெட் ஆஃப்டர் ஆல் எவ்வளோ நாள் வேலை செய்யும்? 2 வருஷமா 3 வருஷமா. ஸோ ஒரு மனிதன் செய்கிற இந்த ஒரு பொருளுக்கே ஒரு இறைவன் வந்து உங்களை இவ்வளோ காம்ப்ளிகேட்டடாக படைக்கும் போது உங்கள் கூட ஒரு மேனுவல் இல்லாமல் இருக்குமா? உங்களை பற்றி ஒரு பிளான் இல்லாமல் இருக்குமா? அந்த பிளான் தான் உங்கள் ஜாதகம்.
இந்த பிளான் யாருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும்? உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு கிடையாது. இப்போ நீங்கள் வந்து இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, இங்கே நீங்கள் வந்து மெடிக்கல் ரிப்போர்ட் கூட படிக்க மாட்டீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. மெடிக்கல் ரிப்போர்ட் படித்து இப்படி பார்த்தா என்ன, இந்த சுகர் எவ்வளோ இருக்குது, ஈஸ்மஃபீல் எவ்வளோ இருக்குது, அப்புறம் அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பிளட் கார்பல்ஸ் இப்படி ஆகிடும். அப்போ போய் நான் டாக்டர் போய் பார்க்குறேன் அப்படின்னு இந்த அளவுக்காவது உங்களுக்கு அஸ்ட்ராலஜி தெரிஞ்சிருக்கணும். புரியுதுங்களா? மொத்தமாக புரிஞ்சுக்கணும்னா நீங்கள் டாக்டர் ஆனால் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அஸ்ட்ராலஜிலாம் ஆக முடியாது அவ்வளோ ஈஸியாக. பட் உங்களுக்கு பேசிக்காக ஐநோ இதுதான் எல்லாத்துனா, இதுதான் இந்த வீடு, இப்படி கவுண்டிங்கு. இன்டர்நெட்டில் போய் இப்போ போட்டிங்கன்னா ஒவ்வொரு ராசி நம்பர் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்களே வாட் இஸ் ஃபிஃப்த் ஹவுஸ் இன் ஹாரோஸ்கோப் அப்படின்னா அப்படியே பார்க்க வேண்டியதோ இங்கே தான் ப்ரெஷர் வரப்போகுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான். ஓகே, ஸோ ட்ரை டு டூ இட் யுவர் செல்ஃப். பேர்ச்சி வீடியோ மட்டும் ட்ரை டு டூ இட் யுவர் செல்ஃப். நீச்ச பங்க ராஜன்னா, அந்த நீச்ச பங்க ராஜன் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்ததுனால அந்த நெகட்டிவே பாசிட்டிவ் ஆகிடுது. அனாத குழந்தையாக இருந்தான், ஒரு மில்லினர் வந்து அவனை செலக்ட் பண்ணி அடாப்ட் பண்ணுறார். எதனால் பண்ணார்? அனாதையாக இருந்ததுனால. அனாதைன்றது நீச்சம். நீச்ச பங்கம்னா அனாத குழந்தைகள் மட்டும்தான் அவனால் எடுக்க முடியும். சாதாரண குழந்தை எடுக்க முடியுமா? நான் உங்கள் வீட்டு குழந்தை வந்து நான் 10 கோடி ரூபா கொடுக்குறேன்னு சொன்னால் விட்டுருவீங்களா? விட மாட்டீங்க. அனாதை இருந்ததுனால அப்படி ஆனால், ஸோ நீச்சமாக இருந்ததுனால நீங்கள் வந்து அதுவே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருச்சு பெரிய ஆளாக்குறது. ஸோ அதுக்கு என்னென்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருக்குது, அது நீச்ச பங்கத்தை கொடுத்துருச்சுன்னா அந்த நீச்ச பங்கம் கொடுத்த கிரகம் அதோட ஆட்சி நடக்கும்போது அந்த யோகம் வரும். டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து we had a real free knowledgeable for us and those who have any doubts also without any fee they can get it today, so that is one plus point. Those who want to go to fellowship, please kindly avoid and stay along with them and try to. So it was such a wonderful evening where we had a very good knowledge of. Thanks for his valuable time for to be with us. This meeting is adjourned.